மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வாயு சுக்கு எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். சுக்கு இதே மாதிரி 2 துண்டு, 1 பூண்டு, வாமோ 1/2 ஸ்பூனு, மகாலிங்கப்பட்ட 1 துண்டு, 3 துண்டு சார்ண வேறு, நெல்லிக்காய் சைஸில் பெருங்காயம், 2 ஸ்பூன் வாய் வழங்கும். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போ சுக்கு, மகாலிங்கப்பட்ட, வாய் வழங்கும் இவ்வளோத்தையும் உரலில் தட்டிட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கிடுவோம். முதல்ல சுக்கை உரலில் போட்டு கொஞ்சமாக நசுக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சிக்குள்ளே சேர்க்கணும். இப்படி நசுக்கிட்டு மிக்சியில் சேர்த்துருவோம். அடுத்து வாய் வழங்கும், இதை மிக்சியில் டைரெக்டாகவே சேர்த்துருவோம். இது மகாலிங்கப்பட்டை, இது ஃபுல்லும் போடாண்டாம். இதை கொஞ்சம் உடச்சிட்டு அதில் 2 துண்டை மட்டும் நல்லா நசுக்கிட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். மகாலிங்கப்பட்டை நொறுங்கிட்டு இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். பூண்டை உரலில் போட்டு கொஞ்சம் சிதைச்சி வச்சுக்கிடுவோம். மிக்சியில் உள்ளதை இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம். துரு துருன்னு அரைச்சா போதும். அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிடுவோம். அடுத்தது சார்ண வேறு, இதையும் உரலில் போட்டு நசுக்கி எடுத்துக்கிடுவோம். இது மாதிரி எடுத்தால் போதும். இதையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த சார்ண வேறு நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றுறதுக்கு உதவும். 2 துண்டு போதும், சின்ன துண்டாக. அடுத்தது ஓமம், இதை நசுக்காமல் அப்படியே சேர்த்துக்கிடணும். இப்போ 4 டம்ளர் தண்ணியே சேர்த்துக்கலாம். இப்போது உரலில் சிதைச்சி வச்சுருந்த பூண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கிடுவோம். பெருங்காயம் மட்டும் இன்னும் நம்ம சேர்க்கலை. அது கொஞ்சம் இந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம், அல்லது கரையாது. அதனால தான் பெருங்காயத்தை தவிர மற்ற எல்லாம் இப்போ நான் சேர்த்துட்டேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிக்க விடுவோம். இதை சூடாயிட்டு இருக்கு. இப்போ பெருங்காயத்தை உரலில் போட்டு கொடிசை நொறுக்கி எடுத்துக்கிடுவோம். பெருங்காயம் பவுடரை விட கட்டி பெருங்காயம் தான் ரொம்ப நல்லது. அதனால தான் இதில் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்தே இந்த கை மருந்தை அம்மா எங்களுக்கு வச்சு தந்திருக்காங்க. இப்போவும் மாதத்தில் 1 நாளோ அல்லது 2 நாளோ இதை வச்சு ஃபேமிலியாக எல்லோரும் குடிச்சிக்கிடுவோம். இந்த மருந்தை நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னால் குடிச்சிட்டு படுத்துடணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதை நம்ம 1 தடவை கிண்டி விட்டுட்டு நொறுக்கி வச்சுருக்கிற அந்த பெருங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம். அப்படியே 1-10 நிமிஷம் இந்த சுக்கை கொதிக்க விடுவோம். நல்லா சாரெல்லாம் உள்ளே இறங்கட்டும். இந்த 4 டம்ளர் தண்ணி வந்து 3 டம்ளர் ஆகிறது வரைக்கும் அப்படி கொதிக்க விட்டுட்ருப்போம். 4 டம்ளர் ஊற்றின தண்ணி இப்போ 3 டம்ளர் ஆகிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வடிகட்டியை வச்சு இதை வடித்து எடுத்துக்கிடுவோம். இந்த வாயு சுக்கு வந்து வயிற்று வலி,
முதுகில் இருக்கிற பிடி, இடுப்பில் இருக்கிற பிடி எல்லாம் குணமாக உதவும். இதை மாதத்தில் ஒரு தடவையோ அல்லது ரெண்டு தடவையோ சேர்த்துக்கிட்டால் வாயு தொல்லையே நம்ம உடம்பில் வராது. இதே மாதிரி இன்னொரு கை மருந்து இஞ்சி சாறு எப்படி செய்யணுங்கிறதையும் நம்ம சேனலில் இருக்கு, அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த நாட்டு மருந்தான வாயு சுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.